ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழன் ப்ளாக் யூடியூப் சேனல். இந்த ரமதான் நீத் ஹாலிடேஸ்க்கு பார்த்தீங்கன்னா உம்மல் குயின் வரைக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒன்று போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுண்ட் அபவுட்டு. ஸோ இது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க்கு உம்மல் குயினில். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உம்மல் குயினில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஃபேமிலியோடு தான் இங்கே தங்கியிருக்காரு. ஸோ அதனால் அவரை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். ஸோ இந்த ஏரியாவில் தான் அவர் தங்கியிருக்காரு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா வந்து வில்லா டைப் வீடுகள் தான் நிறையா இருந்தது. இவர் ஸ்டே பண்ணியிருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வில்லாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஏரியா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பேரிச்சம்பழ மரம்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பேரிச்சம்பழ மரம் தான். இவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட ஒரு சின்ன ஒரு மரம் இருந்தது. இந்த மரம் தான் அது. ஸோ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொத்து கொத்தாக வந்து பேரிச்சம்பழம், அதாவது பேரிச்சம்பழம்னு சொல்ல முடியாது, காயாக தான் நிறையா காய் தூங்கிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இந்த வில்லில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. வாங்க, நான் உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வில்லாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கேம் ஷட்டில் கார்க் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த இடம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா, இந்த பாருங்கள், இந்த பக்கமும் நிறைய இடம் இருக்குது, நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்தது இங்கே. ஸோ இந்த வராண்டா ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செடியை வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மெயின் அதில் பார்த்தீங்கன்னா கத்தாழை செடி வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒரு ஏதோ ஒரு பூச்செடி வச்சுருந்தாங்க, அதே மாதிரி ஒரு முருங்கை செடியும் வச்சுருந்தாங்க. இந்த ஏரியா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறையா வில்லாக்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம், நல்ல பெரிய பெரிய முருங்கை மரம்லாம் இருந்தது. அபுதாபியிலிருந்து இந்த உம்மல் குயினோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 213 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் மொத்தம் வந்து 7 கண்ட்ரி சேர்ந்தது தான் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா அபுதாபி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துபாய், மூணாவது பார்த்தீங்கன்னா ஷார்ஜா, நாலாவது பார்த்தீங்கன்னா அஜ்மான், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ராசல் கீமா, ஆறாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுஜைரா அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது ஏழாவது பார்த்தீங்கன்னா உம்மல் குயின் இருக்குது. ஸோ மொத்தம் 7 நாடுகள் இதில். ஸோ இந்த 7 நாடுகள்லேயும் இந்த உம்மல் குயின் நாடு தான் இருக்குதுலேயே ரொம்ப சிறுசு. ஸோ கேம் விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசிட்டு ஒரு சாயங்காலம் போல் ஒரு டீ குடிச்சிட்டு இவங்க இந்த உம்மல் குயின் பக்கத்தில் வந்து ஒரு பீச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி ஒரு பீச் பார்த்தீங்கன்னா அபுதாபிலையும் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் போட்டிருந்தேன், கார்னிஸ் அப்படின்னு, அது அபுதாபி கார்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பீச் தான் இது. நமக்கு முன்னாடி போயிட்டுருக்க இந்த ஸ்விஃப்ட்டு கார் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஃப்ரெண்டோட தான், உம்மல் குயினில் இருக்கார் இல்லையா, அவரோட கார் தான் அது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ உம்மல் குயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நம்ம ஊர் மாதிரியே தான் அங்கே இருந்துச்சு. ஸோ அபுதாபி துபாயெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த உம்மல் குயின் ஏரியா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற வீடுகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள். இது நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ஹாய் சொல்லுங்கள். நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ஹாய் சொல்லுங்கள். தீப்தி நீ ஒரு ஹாய் சொல்லு. இங்கே வாங்க, இங்கே வாங்க. ரெண்டு பேரும் எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. வாங்க வாங்க, இங்கே வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகும்போது இங்கே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருந்தனால சரி ஒரு பெரிய ஒரு வாட்டர் மெலன் ஒன்று வாங்கிட்டு போனோம். ஸோ பீச்சில் போய் உட்காந்து கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம ஃப்ரெண்டு கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம ஊரில் ஈசிஆரில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பீச்சுக்கு பக்கத்தில் நிறைய பெரிய பெரிய வீடுகள்லாம் இருந்தது. பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது டிசைன்லாம். ஸோ பீச்சோட வியூவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது.
பீச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக, சுத்தம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே க்ளீனாகவே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பீச்சுக்கு வர்றது ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் குளிக்கிறதுக்கு வந்து எதுவும் பிளான் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனாலே நாங்கள் எதுவும் ஷார்ட்ஸோ எதுவுமே ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரல. ஸோ கொண்டு வராதனால எங்களால் வந்து குளிக்க முடியல. ஸோ ஜஸ்ட்டு காலை மட்டும் நினச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பீச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூஸ் தேடிட்டு இருந்தோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வாக்வே கிட்டேயே உட்காந்துட்டோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வாட்டர் மெலன் கட் பண்ணி கொடுக்குறாரு. நாங்கள் பீச்சுக்கு போன டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5:30 ஒரு 6:00 இருக்கும். பட் பார்க்குறதுக்கு வெயில் இல்லாத மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் சூடாக இருந்தது. ஸோ அப்போ அந்த சூட்டுக்கும் இந்த வாட்டர் மெலன் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. கையில் மண் இருக்கு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாட்டர் மெலன் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் இறங்கி உள்ளே போயிட்டோம். பொதுவாக இந்த உம்மல் குயின் பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஈத் டைம்னால பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையாவே இருந்தது. ஸோ நிறைய இடங்கள்லேருந்து எங்களை மாதிரியே நிறைய இடங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. அபுதாபி, துபாய், ஷார்ஜாலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ பீச்சுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து இந்த குட்டி பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. வந்துட்டு வந்த உடனே தண்ணியில் வந்து குதித்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜி ஸோ நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேச்சுலர்ஸ் டீமும் வந்திருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக மலையாளத்தில் வந்து சாங் பாடிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக வெள்ளை நண்டுங்க நிறைய சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை தான் பிடிக்கிறது தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ள ஓடுது
அதில் காங்கிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்புறம் அவங்களோட ஃபேமிலியை நான் காமிச்சிருந்தேன். இப்போ நான் என்ன நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் அவங்களோட தமிழ் மிளோட்ஸோட ஜாஃபர். ஓகேங்களா? ஸோ ஒரு வழியாக அவங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவர் தான் எங்களோட ஃப்ரெண்டு. இவர் பேர் வந்து ராஜேந்திரன். ஸோ இவரை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் உம்மிழ் கோயின்வர் வந்திருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டை வந்து கண்டிப்பாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இவர் கூட தான் மோஸ்ட் ஆஃப் த நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட தான் சேர்ந்து நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு. இவர் பேர் வந்து மணி. இவரும் நானும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உம்மிழ் கோயின் வந்திருந்தோம் அவரோட ஃபேமிலியோடு. ஸோ பீச்சிலேருந்து கிளம்புற டயத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு திடீர்னு ஒரு பொருளை பார்க்க முடிஞ்சது. அது பொருள்னு சொல்ல முடியாது, ஒரு உயிரினம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ்ஷு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து கரை ஒதுங்கி இருந்துச்சு. ஸோ நாங்கள் செத்துருச்சுன்னு போய் பார்த்தோம்னா பக்கத்தில் லைட்டாக உயிர் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜெல்லி ஃபிஷ் வந்து நேரில் பார்க்குறது. நாங்கள் கரெக்டாக நின்று விளையாண்டுட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து கிடந்தது. பட் ஆனால் லைட்டாக கொஞ்சம் உயிர் இருந்தது இந்த ஜெல்லி ஃபிஷ்க்கு. பாருங்கள், அந்த தலை கீழே வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இது என்ன டைப் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ்ன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாக ஜெல்லி ஃபிஷ் வந்து நிறையா வந்து பாய்சனஸ் ஜெல்லி ஃபிஷ் தான் நிறையா இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி டைப்புன்னு வந்து தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து தொடர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணல. ஸோ திரும்ப தண்ணிக்குள்ளே போய் விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒரு கேரி பேக் எடுத்து உள்ளே போட்டு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டோம். பட் ஆனால் அது அப்படியே போகலை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் திரும்ப போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. ஒரு வழியாக விளையாண்டு முடித்தாச்சு பீச்சில். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ கார் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டே வர்றாரு. கீழே போட்டுட்டார் சொன்ன உடனே. சாப்பிட்டு முடிச்சிட்டாரானா? நம்ம காரில் போய் ஏறி உட்காந்துருவோம். ஸோ பீச்சிலேருந்து திரும்ப கிளம்பி எங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் லைட்டாக குளிப்பாட்டிட்டு நாங்களும் அப்படியே ஃபேஸ் வாஷ் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அபுதாபிக்கு கிளம்பிட்டோம். அதான் சொன்னேன், நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து ஒரு 8:30 போல் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அபுதாபிக்கு போயிட்டுருக்கோம். அரௌண்ட் ஒரு 11 மணி போல் ரீச் ஆயிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உம்மிழ் கோயின் டூர் வ்ளாக் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.